எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபா. இன்னைக்கு வீடியோவில் யூஎஸ்ஏல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். பேர் மறந்துட்டேன், யாரோ கேட்டிருந்தாங்க நான் யூஎஸ்ஏல, ஐ மீன் அவங்கன்னு இல்லை, ஜென்ரலாக யூஎஸ்ஏல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்னு. நான் கீழே வந்து ஒரு லிங்க் போடுறேன், அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஜென்ரலாக வேற கண்ட்ரிலேருந்து யூஎஸ்ஏல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்ன ரூல்ஸ், என்னென்ன நல்ல டீட்டெயில்டாக போட்டிருந்தாங்க. அதில் ஒன் பர்டிகுலர் திங் என்ன அப்படின்னா, ஒரு மணி ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. ஒரு பர்டிகுலர் இது பண்ண படிச்சு பார்க்கும் போது E5 இல்லை EB5 ஏதோ போட்டிருந்தது, EB1 EB5 கரெக்டாக தெரியல, தான் நான் அந்த லிங்க் கீழே போடுறேன். பட் அதில் எப்படின்னா கிரீன் கார்டு வந்து கிடைக்கும், பட் ஆனால் எவ்வளவோ டாலர்ஸ் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்புறம் யூஎஸ் ரெசிடென்ட்ஸ் இருக்காங்களே, யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ ஜாப் கிரியேட் பண்ணி அட்லீஸ்ட் 10 யூஎஸ் ரெசிடென்ட்ஸ்க்காவது ஜாப் கிரியேட் பண்ணணும் 2 வருஷத்துக்குள்ள. இதுதான் ரிக்குவயர்மெண்ட். மணியோட ரிக்குவயர்மெண்ட் வந்து என்னன்னா, எவ்வளவோ 500,000 யூஎஸ் டாலர் டு 1 மில்லியன், அப்படின்னா கிட்டத்தட்ட கோடிகளில் பேசுறோம் நம்ம, ஒரு ஒரு 10 கோடியிலேருந்து 20 கோடி அந்த மாதிரி அவ்வளோ மணி பேசுறோம். அது மட்டும் இல்லாமல் மேபி 20 கூட இருக்காது, மேபி 5 to 10 கோடி, மேபி அரவுண்ட் தட், ஓகேவா? ஸோ 5 to 10 கோடி இருக்கும், அதுதான் அந்த ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ மணி போடுறோன்னு சொன்னாலும் சோர்ஸ் காட்டணும். சோர்ஸ் காட்டுறது ரொம்ப முக்கியம், ஏன்னா மணியை வந்து ட்ராக் பண்ண முடியணும், எங்கேருந்து வருது, எதுலேருந்து வருது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி பிளாக் மணி அந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஐ மீன் கிளீன் ரெக்கார்ட் இருக்கணும், அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி இருக்க உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, 10-20 கோடி இருந்ததுன்னா நான் ஏன் வேற எங்கேயாவது போய் போடணும், நான் இங்கே பண்ணுவேனே நினைக்கலாம். தட்ஸ் அ குட் பாயிண்ட். அப்படி நினச்சிங்கன்னா நான் எனக்கு டக்குன்னு அதை பார்க்கும் போது எனக்கு அதுதான் தோணுச்சு, அதுதான் பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்றதும் இருக்கு. இப்போ என்னோடது, இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன், கோச்சிங் பிஸ்னஸ். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சிம்பிளி பவர்ஃபுல்னு போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து என்னென்ன கம்பெனியோட பேர். நான் இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பர்டிகுலராக கோச்சிங். ஸோ இது நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு வேணால் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்னோடது வந்து LLC, லிமிட்டட் லயபிலிட்டி கார்பரேஷன். நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போ அந்த கோச்சிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது, ஆக்சுவலி என்னுடைய ஸ்டோரியே வந்து வேற. ஏற்கனவே நான் ஒர்க் இல்லை, ஏற்கனவே நான் வந்து ஹெசல்டேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கோச்சிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் நினச்சேன், சரி நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், நம்ம ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணலாம், இது வந்து ஒரு பெஸ்ட் டைம் கம்பெனி ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி ஆரம்பித்தேன். ஸோ இந்த ரெட்ராஸ்பெக்டில் தான் நான் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது, அது வந்து இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து LLC அப்படின்னு கிரியேட் பண்ணணும்னா, ஒரு யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த நீ எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கிரியேட் பண்ணுறதுன்றது இஸ் அ ஈஸி திங். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு விசா எதுவும் தேவை கிடையாது, அந்த அங்கே இருக்கீங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போது ரெஜிஸ்டர்டு ஏஜென்ட்னு கேட்பாங்க, உங்களையே நீங்கள் போட்டுக்கலாம், டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அந்த ஸ்டேட்டில் இல்லை அந்த சிட்டியில் இருக்கிறதுனால இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், சரி என்ன பண்ணலாம், முதல் ஆன்லைனை ஓப்பன் பண்ணும் போது பார்த்தா ஊர்பட்ட ப்ராசஸ், மணி, அந்த கம்பெனி இந்த கம்பெனி எப்படி LLC கிரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க அது வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்களுடைய சார்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா $100, $200 நான் இது பண்ணுறேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஸோ நான் வந்து நான் தான் சொல்கிறேன், நான் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி நானும் எடுக்கிறேன். நான் டீச் பண்ணுறது மட்டும் கிடையாது, நானே வந்து பே பண்ணி மற்ற ப்ரோக்ராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒரு சேல்ஸ் ப்ரோக்ராம் நான் ஒன்று எடுக்கும் போது, அதில் நான் அந்த லேடிக்கிட்ட கேட்டேன், நீ எப்படி LLC கிரியேட் பண்ண, நீ எதாவது கம்பெனி மூலியமாக கிரியேட் பண்ணியா அப்படின்னு நான் கேட்டேன். அந்த லேடி சொன்னால், இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து கோர்ட் ஹவுஸ் போயிட்டு அங்கே வந்து LLC ஃபார்ம் பண்ணி அவர் தான் ஃபார்ம் பண்ணி என்கிட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்தாருன்னு சொன்னான். என்னது நீயே ஃபார்ம் பண்ணிட்டியா, ஓ அப்போ நம்மளே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, வந்து எங்கே என்னோட ஸ்டேட்டில் நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ, ஸோ பென்சில்வேனியான போது பென்சில்வேனியாக்குள்ளே போயிட்டு என்ன டீட்டெயில்ஸ்னு பார்த்தா கிளியராக கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் என்ன கிரியேட் பண்ண போகிறேன் LLC. அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்று குரூப்பாலாம் பண்ணல, நான் மட்டும்தான் சோல் ஓனருன்றதுனால என்னோட நேம் மட்டும் போட்டிருப்பேன், இல்லைன்னா என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட். ஸோ பேசிக்காக எங்கள் ரெண்டு பேர்த்தோடது தான். ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷன்ல. இன்னொன்று வந்து இது ஆன்லைன் பிஸ்னஸ்ன்றதுனால, ஆன்லைன்ன்றதுக்கு வந்து உங்களுக்கு பிரிக் அண்ட் மார்ட்டர் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஒர்க்குன்னு ஒரு இடம் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல இது ஒட்டணும்னு நினைக்கிறது, சம் டீட்டெயில்ஸ் போடணும், இந்த இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அதெல்லாம் எனக்கு அது வந்து தெரியாது, ஏன்னா நான் அது ஒன்று ஒன்றா படிக்கும்போது நிறைய வந்துட்டு இருந்தது. நான் பண்ணது என்னென்னா, நேராக போய்
என்ன பண்ணுறதுன்னா ஃபில் பண்ணலாம் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், நேம் தெரிஞ்சிருக்கணும், என்ன நேம் நம்ம வைக்க போகிறோம்னு சொல்லி. நான் நேம் ரொம்ப யோசிச்சு என்னென்னவோலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில் என்ன யோசிச்சுன்னா சிம்பிளி பவர்ஃபுல். பிகாஸ் யூஸ்வலாகவே என்னோட மெத்தட் ஒர்க்காக இருக்கட்டும், ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், சிம்பிளாக தான் எதுவாக இருந்தாலும் நான் செய்வேன். எது எனி டாஸ்க் வந்து இட் ஹேஸ் டு பி ரியலி சிம்பிள் பட் ஆனால் பவர்ஃபுல். ஸோ அதனால அதுக்காக எனக்கு சிம்பிளி பவர்ஃபுல் அந்த பேர் நான் வந்து சூஸ் பண்ணது. ஸோ அந்த பேர் நீங்கள் இது பண்ணணும். அப்புறம் அந்த நேமை வேற யாரும் எடுக்காமல் இருக்காங்களான்னு நீங்கள் பார்க்கணும். அது போய் நீங்கள் டேட்டா பேஸில் சர்ச் பண்ணலாம். ஸோ அந்த நேம் யாராவது வேற யாராவது எடுத்தாங்கன்னா உங்களை இந்த நேம் எடுக்க கூடாது, வேற மாதிரி வேற இல்லை ஏற்கனவே ஆல்ரெடி டேக்கன்னு சொல்லும். ஸோ இது வந்து யாரும் எடுக்கல. ஸோ அதனால ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் எல்எல்சி. ஸோ என்னோட வந்து லிமிடெட் லயபிலிட்டி கார்பரேஷனால எல்எல்சின்னு போடுறோம். அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது. நீ வந்து பார்ட்னர்ஷிப் போடுறது இருக்கா, இல்லை எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கேட்கும். அப்புறம் அந்த என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லும். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணோடனே என்ன வந்து நான் வந்து லைஃப் கோச் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால வந்து லைஃப் கோச் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஃபாஸ்டராக அதை இது பண்ணணுமா, ப்ராசஸ் பண்ணணுமா, இல்லை ஸ்டாண்டர்ட் ப்ராசஸிங் இருக்கான்னு கேட்கும். நான் சூஸ் பண்ணது ஸ்டாண்டர்ட் ப்ராசஸிங். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண மணி வந்து $125 என்னவோ தான் இந்த ப்ராசஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணது. பட் இதுவே நீங்கள் வேற ஏதாவது கம்பெனி மூலியமா போய் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இது இருக்கணும், அது இருக்கணும், அந்த டீட்டெயில் இருக்கணும், இது இருக்கணும்னு ஊர்பட அப்புறம் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கா, ஸோ அதான் அதெல்லாம் போட்டால் கிட்டத்தட்ட $300 மேலே ஆக்கி விட்டுருப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஏன்னா நான் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு எல்எல்சின்னு ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் நான் அதை வந்து இது பண்ணிட்டேன், என்ன சொல்கிறது, நான் எதுவும் யூட்டிலைஸ் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. ஸோ அதனால் நான் அதை வந்து டிசால்வ் பண்ணிட்டேன். பட் அந்த டைமில் நான் தனியாக பண்ணலை, எனக்கு ஓ இந்த ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு வேற கம்பெனி மூலியமாக தான் பண்ணேன். ஸோ அதனால தான் எனக்கு ஞாபகம் இருக்குது மணி அப்போவே பே பண்ணது ரொம்ப ஜாஸ்தி அவங்கக்கிட்ட. பட் ஆனால் இது வந்துட்டு நம்மளே நீங்களே பண்ணணும்னா பண்ணலாம். இப்போ யூஎஸ்ல இருக்கீங்க, யூஎஸ்லேருந்தே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ வெரி ஈஸி ப்ராசஸ். ஸோ வந்து அது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இஐஎன், ஃபெட்ரல் இஐஎன்னு கிரியேட் பண்ணலாம். அது வந்து என்னன்னா நீங்க இப்ப எப்படி நீங்க சோசியல் செக்யூரிட்டி நம்பர் உங்களுக்கு இருக்கோ அந்த மாதிரி இஐஎன்ன்றது அந்த கம்பெனிக்கு உள்ள ஃபெடரல் பின். பட் இஐஎன் கிரியேட் பண்ண தேவையில்லை. இப்ப நீங்க ஒரே ஆள் இருந்தீங்கன்னா கிரியேட் பண்ண தேவையில்லைன்னா போட்டிருந்தாங்க, இருந்தாலும் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலா இதுதான் இப்ப நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா இதுதான் தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக போய் நான் ஐஏஎன் கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்ஸே வராது. இந்த மற்ற கம்பெனிஸு லைக் எப்படின்னா இப்போ கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குன்னா மற்ற கம்பெனிஸு அது மேலே உட்காந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இப்போ நான் நியூயார்க்குக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. நியூயார்க்கில் போய் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்க்கணும் அப்படின்னா அப்படியே நேராக போயிட்டு அந்த போட்டில் ஃபெரியில் ஏறி போனால் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தெரிய போகுது. ஏன்னா அங்கே இருக்குது, அங்கே தெரிய போகுது. ஆனால் அங்கே என்ன பண்ணுவாங்க சில பேர், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்க்கணுமா, இங்கே பாங்க இந்த ஃபெரியில் தான் நாங்கள் போகிறோம், எல்லா ஃபெரியும் அங்கே தான் போக போகுது, வேற எங்கே போக போகுது, அங்கே தான் போகுது. பட் தனியாக அதுக்கு பே பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் சும்மாவே போய் பார்த்துக்கிட்டு வரலாம், பட் காசு கொடுத்து அதையே அவங்க வந்து உங்களுக்கு திங்க் பண்ணுறதுன்னா நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரைட். ஆனால் திங்க் பண்ணவே விட மாட்டாங்க. அங்கே வந்து பீப்புள் பேக்கேஜஸ் இருந்தாங்க, இது எடுத்துக்கோங்கன்றாங்களே அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலி இந்த ஃபெட்ரல் இஐஎன்ன்றது ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அது நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இந்த சில சைட்ஸ் இது கிரியேட் பண்ணுமா, டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒன்ஸ் அந்த கம்பெனி பேர் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா சொல்கிறேன் கொடுத்துட்டு அவங்க வந்து $149 அதையே ஃப்ரீயாக தான் கவர்மெண்ட் பண்ணு. ஸோ அதனால இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி ஸோ கண்டுபிடிச்சு நான் வந்து ஃபெடரல் இஐஎன் இது பின் பண்ணியிருந்தேன். அது வந்து என்னன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி மொதல் அது அப்ரூவ் ஆனக்கப்புறமா பண்ணுறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வரும், எனக்கு அவ்வளோலாம் தேவைப்படலை, அதனால நான் வேறு எதுவும் பண்ண டீட்டெயில்ஸ்னால் என்ன சொல்ல வரும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, அதை ஓப்பன் பண்ண, அதெல்லாம் தேவை கிடையாது. பட் இருந்தாலும் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒன்றுமே பண்ணாமே வச்சுருக்கலாம் பிஸ்னஸை. பட் அட் த எண்ட் ஆஃப் த இயர் வந்து நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் ஐ நோ உங்களோட க்வெஸ்சன் வந்து ஜென்ரலாக பிஸ்னஸ் கிரியேட் பண்ணணும்னா என்னென்னு. நான் அதனால் நான் சொன்ன மாதிரி கீழே அதோட டீட்டெயில் போடுறேன் அந்த வெப்சைட்டில் ஃபுல்லாக. லைக் இப்போ வேற கண்ட்ரிலேருந்து யூஎஸ்ஏல வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் என்ன பண்ணணும், ப்ராசஸ் ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஐ ஹோப் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.